ஸ்மைலிட்ரிப்ஸ் டாட் காம் இந்தியாவின் நம்பர் ஒன் ட்ராவல் கம்பெனி. இவங்க இப்போ அப்ராட்ல எஜுகேஷன் சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. வேர்ல்டு வைடாக இருக்க ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸில் இவங்களுக்கு டைஅப் இருக்கிறதுனால 100% அட்மிஷன் மற்றும் விசா வாங்கி கொடுத்துருவாங்க. மேலும் ஸ்மைலி ட்ரிப்ஸோடைய மினி ஸ்டோரை இந்தியா மற்றும் வேர்ல்டு வைடாக தர்றாங்க. வெறும் 30,000 ஸ்மைலி ட்ரிப்ஸோடைய மினி ஸ்டோரை உங்கள் ஏரியாவிலே ஓப்பன் பண்ணிக்கலாம். ஏதாவது 5-10 வேணா வாங்கின்னு ஓடுறே, இல்லை வீணாடி வாங்கி செத்துருவேன். நான் வேணா உனக்கு காசு தரேன், அதை வாங்கிட்டு நீ இந்த ஏரியா விட்டு ஓடிடு. ஆர் வெங்கட்பவன் இயக்கத்தில் பீட்டர் ராஜ் தயாரிப்பில் குரு சோமசுந்தரம் ஸ்ரீதர் மாஸ்டர் நிதீஸ்வரா நடிக்கும் பெல் June 9 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். இன்னைக்கு நம்ம திரையரங்கு சந்திச்சல இயக்குனர் முத்தையா இயக்கத்தில் வெளியே வந்திருக்கிற காதர் பாஷா என்கின்ற முத்துராமலிங்கம் படத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த படத்துடைய கதையை பற்றி பார்த்தோம்னா, படத்துடைய கதையெல்லாம் சொல்ல முடியாது, ஏன்னா இந்த ஜியாகிரபி சேனல் டிஸ்கவரி சேனல்லாம் பார்த்தோம்னா கதையாக சொல்லிக்கிட்டு இருக்கோம், அதில் என்ன பார்த்தோம் அப்படின்னு வேணால் சொல்லலாம். அந்த மாதிரி இந்த படத்தில் நான் என்ன பார்த்தோம் அப்படின்றத வேணால் சொல்லலாம். படத்துடைய ஆரம்பத்தில் ஹீரோயின் வில்லைங்க தொல்லையை தாங்க முடியாமல் கடுப்பில் இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் கிளம்பி மதுரை ஜெயிலில் இருக்கிற காதர் பாஷாங்கிற முத்துராமலிங்கத்தை நான் பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா கிளம்பி போது, அவன் யாருன்னு முன்ன பின்ன தெரியாது அந்த அம்மாவுக்கு. அந்த காதர் பாஷாங்கிற முத்துராமலிங்கம் யாருன்னு சொல்கிறாங்கன்னா, அவன் வந்து ஒரு யாரோ ஒருத்தரை மார்கால் மார்கை வாங்கிட்டு ஜெயிலில் விசாரணை கைதியாக உள்ளே இருக்கான், அவனை தான் பார்க்க போகுது அந்த அம்மா. அந்த ஜெயிலில் போயிட்டு மதுரை ஜெயிலில் இந்நேரம் பார்க்க வந்தேன் அப்படின்னு உடனே, ஐயோ அவனா, அவன் பயங்கரமான ஆளாச்சே, அவன் இங்கே பண்ண ஒரு பெரிய சம்பவத்தில் அவன் தொல்லை தாங்க முடியாமல் அவனை இப்போ தான் திருச்சிக்கு மாற்றி விட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அம்மா புறப்பட்டு திருச்சி ஜெயிலுக்கு போகுது. திருச்சி ஜெயிலில் பார்த்தா இங்கே ஒருத்தன அவன் கையை வெட்டிவிட்டான், அதனால் அவனை தூக்கி நாங்கள் பாளையங்கோட்டைக்கு மாற்றிட்டோம் அப்படின்றாங்க. அந்த ஜெயிலுக்கு போனால் அங்கே ஒருத்தனை காலை வெட்டிவிட்டான், அதனால் அவனை தூக்கி மெட்ராஸ் ஜெயிலுக்கு மாற்றிட்டோம் அப்படின்றாங்க. திரும்ப அவனை தூக்கி வேலூர் ஜெயிலில் மாற்றிட்டோம்ன்றாங்க. இப்படி ஒவ்வொரு ஜெயிலில் மாற்றுறதுக்கு ஜெயில் இல்லாமல் கடைசியாக கொண்டு போயிட்டு செங்கல்பட்டில் இருக்கிற சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் சேர்த்து விட்டோம்ன்றாங்க. ஓ, இது சீரியஸான படம்னு நம்ம தான் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம், இவங்க ஸ்பூஃப் படம் எடுத்து வச்சுருக்கிறாங்க. ஆர்யாவை கொண்டு போய் சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் சேர்த்தா இவங்களுக்கு எவ்வளோ இது இருக்கும். ஹீரோவை இளமையாக காட்ட வேண்டியது தான், அதுக்காக குழந்தையாக காட்டுற அளவுக்கு துணிஞ்சிட்டிங்கன்னா அப்புறம் உங்களை என்னத்தை சொல்கிறது. இப்போது அந்த இடத்துக்கு ஹீரோயின் வருது. ஹீரோயின் வந்துட்டு அவரை சந்திக்கணுன்ன உடனே அங்கே ஒரே பில்டப்பு, அங்கே இருக்கிற வார்டன்லாம் சேர்ந்து, ஐயோ அவன் தொல்லை தாங்க முடியல, அவனை எப்படியா கூட்டி போயிருங்க அப்படின்னு இருக்காங்க. அந்த சமயத்தில் ஹீரோயின் அங்கே நடந்த ஒரு பிரச்சனையில் அவரை ஹீரோவை பார்க்காமலே அங்கேருந்து கிளம்பி வந்துடுது. இப்போது இந்த வார்டன்லாம் சேர்ந்து இவன் இங்கே இருந்தால் நமக்கு தொந்தரவு, அதனால் இவனை வந்து எப்படியாவது ஜாமீன் எடுத்து விட்டுறணுன்ட்டு இவங்கெல்லாம் போயிட்டு ஜட்ஜுக்கிட்ட சொல்லி, ஐயா இவனை எப்படியாவது வெளியேற்றி விட்டுருங்க, இவன் தொல்லை தாங்க முடியல அப்படின்னு உடனே அந்த ஜட்ஜும் அதை கேட்டு அவர் நான் சொந்த ஜாமீனில் வெளியே விட்றேன்றார். யார்? மார்கால் மார்கை வாங்கினவனே, அவனை வந்து ஒரு ஜட்ஜு சொந்த ஜாமீனில் நான் விட்றேன் அப்படின்ட்டு விட்றாரு. இப்போ ஜாமீனில் வெளியே வந்த நம்ம ஹீரோ என்ன ஜெயிலில் வந்து பார்க்க வந்த பொண்ணு யார், அந்த பொண்ணை நான் பார்க்கணுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஊருக்கே கிளம்பி வந்து அந்த அம்மாவுடைய ஃபோட்டோவை காமிச்சு, இந்த அம்மா யார் அப்படின்னு சொல்லிட்டு ஊரில் கேட்டுக்கிட்டு இருக்காரு. அந்த ஊரில் இருக்கிற ஒன்றுக்காக வில்லைனில் ஒருத்தன், ஏய் அது ஏன் போட்டாயிட்டுறா, அவள் போட்டோவை நீ வச்சு சுற்றிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி சண்டை பிடிக்கிறான். அங்கே ஆரம்பித்தா அடிதடி தாங்க. படம் முடிகிற வரைக்கும் கேட்டுங்க, ஃபஸ்ட் ஹாப்பில் ஒரு 6 ஃபைட்டு, செகண்ட் ஹாப்பில் ஒரு 3 ஃபைட்டு, நிறுத்தவே மாட்டாங்க. ஒவ்வொரு ஃபைட்டும் 10 நிமிஷத்துக்கு மேலே ஓடிக்கிட்டு இருக்குது. அடித்து தூள் கிளப்பிட்டு இருக்காங்க. எப்போ பார்த்தாலும் ஃபைட்டு ஆரம்பிக்கும் போது வேஸ்டியோ அல்லது லுங்கியோ கட்டியிருக்கிறாரு, ஃபைட்டு முடியும் போது பார்த்தா ட்ரௌசர் போட்டுட்டு இருக்காரு. ஒன்று இவரே உருவி கிடச்சிட்றாரு, அல்லது எவனால் உருவி எரிஞ்சிடறான் போடுக்கு. பார்த்தா ஃபைட்டு நான் போயிட்டு அப்படி ஒரு ஃபைட்டு எதிர்த்த மாதிரி எவன் வர்றானோ அவனை பூரம் போட்டு அட்டி புழக்க ஆரம்பிச்சிடறாரு. ஃபைட்டை படத்தவே வந்து ஒரு ஹிட்டன் கேமரா தான் வச்சு எடுத்துருப்பாங்க போடுக்கு. கேமராமேனு டைரக்டர்லாம் எங்கே ஒளிஞ்சிருந்து இந்த படத்தை எடுத்தாங்கன்னே தெரியல. பார்க்குறவனை பூரா தான் அவர் தான் புழக்கிறாரு. நாங்களே கூட வந்து அந்த முன்னால் இருக்கிற சீட்டு முன்னால் ஒளிஞ்சி தான் படம் பார்த்தோம். இந்த முதல்ல உட்காந்தவெல்லாம் கதி என்னன்னு தெரியல, என்ன அடி விழுந்துச்சுன்னு தெரியல. அப்படி ஒரு அடி. இந்த 8-10 ஃபைட்டில் எடிட்டருக்கு இருக்கிற ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா, ஏதோ ஒரு ஷாட் ஏதோ ஒன்று மிஸ் ஆகி போச்சு, ஏதோ ஒரு பஞ்சோ அல்லது ஒரு க்ளோஸ்அப்போ ஏதோ மிஸ் ஆகி போச்சுன்னா எந்த ஃபைட்லேருந்து வேணால் எதை வேணால் எடுத்து போட்டு மேட்ச் பண்ணிக்கலாம். அது ஒரு அட்வான்டேஜ் பார்த்துங்க. இப்போ இந்த ரிவ்யூவில் நம்ம வீடியோவிலே பாருங்களேன், எந்த இதுக்கு முன்னே வந்த முத்தியா படத்துலேருந்து விருமன்லேருந்தோ கொம்பன்லேருந்தோ எதோ ஒன்று எடுத்து போட்டாலும் ஒரே கதை தான், ஒரே லொக்கேஷன் தான், ஒரே காஸ்ட்யூம் தான், என்ன தெரிய போகுது, அப்படியே போட்டு ஓட்ட வேண்டியது தான். படம் முழுக்க கண்ணில் பார்த்தவன பூரா ஆரி அடித்து பொழந்து கட்டிடுறாரு.
ஆர்யா கிட்ட அடி வாங்கின ஒரு சங்கம் மாதிரி கடைசியாக அடி வாங்கினவன் பூரா கூட்டமாக ஒரு இடத்துல குமிஞ்சு கிடக்கிறான், அவனை பூரா வெட்டி கொண்டே விடுறாரு. இப்போ நம்ம இந்தியாவில் 543 எம்பி தொகுதி இருக்குது. நம்ம ஜி கோஷ்டி அதை 800 ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திட்டம் போட்டுக்கிட்டுருக்காங்க. அது எந்த அடிப்படையில் திட்டம் போட்டுக்கிட்டுருக்காங்கன்னா, மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதிகளை பிரிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. நீங்கள் வாட்டுக்கு இப்படி படம் எடுத்து இந்த திருச்சிக்கு இந்த பக்கம், திருச்சி, தஞ்சாவூர், மதுரை, ராமநாதபுரம், திருநெல்வேலி, கன்னியாகுமரி, இங்கிட்டு பார்த்தீங்கன்னா பாதி ஜனத்தொகையை இந்த படத்துலேயே அழிச்சுக்கிட்டீங்க. இப்போ வந்து ஜனத்தொகை அடிப்படையில் தொகுதி பிரித்தான்னா தமிழ்நாட்டில் 10 தொகுதி கூட தேராது. அப்புறம் மக்கள் தொகை எண்ணிக்கைக்கு கணக்கு காட்டுறதுக்கு வடக்கு சேர் கொண்டு வந்து இறக்க முடியும். கொஞ்சமாக தேசப்பட்டவன் நடந்துக்குங்க. படத்துடைய ஆரம்பத்தெல்லாம் பார்த்தா இந்த கதையவே கொஞ்சம் தேய்த்திருக்கலாங்க. போட்டு குழப்பினாங்க பாருங்க. ஹீரோயினுக்கு ஹீரோ தான் மாப்பிள்ளை அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. ஹீரோவுக்கு ஹீரோயின் தான் பொண்ணு அப்படிங்கிறது நல்லா தெரியுது. ஆனால் ரெண்டு பேருக்குமே ஒருத்தர் ஒருத்தர் தெரியாத மாதிரியே கதையை கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு பொண்ணு பார்க்குறதுக்கு மாப்பிள்ளை இவர் ஒரு 4 மாப்பிள்ளை அனுப்புகிறாரு. இவருக்கு தான் அது பொண்ணுன்றது தெரியுது. இவர் எதுக்கு 4 மாப்பிள்ளை அனுப்புனாருன்னு தெரியல. அப்புறம் கதைக்குள்ள கதை, இந்த முத்தா யூனிவர்ஸில் பூந்த உடனே இந்த யூனிவர்ஸுக்குள்ளே அந்த யூனிவர்ஸ், அந்த யூனிவர்ஸுக்குள்ளே இந்த யூனிவர்ஸு, எந்த யூனிவர்ஸில் எந்த யூனிவர்ஸ் இருக்குதுன்னே தெரியாமல் கடைசியாக முத்தையாவுக்கும் புரியாமல் படம் பார்த்த நமக்கும் புரியாமல் ஒரு குழப்பமான யூனிவர்ஸாக போய் முடிஞ்சு போச்சு. இந்த படத்தை நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மட்டும் புரிய வைப்போது, ஃப்ரீயாக விடுங்க.